இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு, இதை பிடி இதை நம்புங்கிறத. ஒருத்தர் வந்து தொழிலில், வியாபாரத்தில், பிஸ்னஸில் பெரிய அளவில் வரணும்னு நினைக்கிறாருனா அவருக்கு என்ன சொல்வீங்க? இல்லை இன்னொருத்தருக்கு வேற வச்சுருக்கேன் கேள்வி. பெரிய அளவு ஆகணும்னு எல்லாருக்கும் ஆசை. ஆமாம், முன்னேறணும், வெற்றி பெறணும், இன்னொருத்தருக்கு மேல பெரிய பெரிய அளவுக்கு போகணும்னு ஆசை இருக்குது. இது ரொம்ப தப்பான தன்மை. என்னத்துக்கான இன்னொருத்தருக்கு மேல பெரிய அளவுக்கு இருக்கணும்னு அவர் பண்ணதே பண்ண போறீங்க, அப்படி வேண்டாம். நாம தொழில நாம முன்னேற்றமா நல்லபடியா வளரணும்னா, எதுலேனா சரி நம்ம நல்லபடியா வளரணும்னா, நம்ம திறமை நாம் முழுமையா உபயோகப்படுத்துறது எப்படின்னு பார்க்கணும். உலகத்துல எல்லாருக்கும் எது தேவையோ அது பண்ணாதானே உங்க தொழில் நடக்கும். இப்ப நீங்க சினிமா பண்றீங்க, மக்களுக்கு எல்லாம் எது தேவையோ பார்க்கணும்னு ஆர்வம் இருக்குதோ அது பண்ணாதானே மக்கள் பார்க்க போறாங்க உங்க சினிமா நடக்க போகுது. கரெக்ட். மக்களுக்கு பிடிக்காது பண்ண உங்க தொழில் நடக்குமா? நடக்க இல்ல. அப்படின்னா மக்களுக்கு பிடிச்சதே பண்ணிடலாமா, பாப்புலிஸ்டிக்கா பண்ணிடலாமா? அப்படி இல்லை. மக்களுக்கு அவருக்கு என்ன தேவைன்றது தெரியாம இருக்கலாம். அது புரியுற மாதிரி நாம் கொண்டு வந்தா நாம யாரும் பண்ணாத தொழில் நாம் பண்ணிக்கலாம். நீங்க தொழில் பண்ணணும்னா பெருசாகணும்ன்றது கவனம் விட்டுட்டு கொஞ்சம் கண்ணு திறந்து சமூகம் எங்க இருக்குது, இது எந்த மாதிரி செயல்படுது, இது என்ன செஞ்சா இது தாண்டி சமூகத்து செயல் நடக்கும், மக்களுடைய நன்மை வரும்ன்றதை நாம் கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் யார பண்ணாத தொழில் பண்ண முடியும், மித்தவங்க என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்க தொழில ரொம்ப பெருசாயிடு. இப்ப ஏதோ மைக்ரோசாப்ட் அவ்வளவு பெருசா வந்துடுச்சு வளர்ந்துச்சு, எதுக்குன்னா மித்தவங்க என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. அதனால பிசினஸ் பண்றது நாம இன்னொருத்தர் மாதிரி பண்ணணும், பெரிய அளவுக்கு பண்ணணும், இந்த கவனம் விட்டுட்டு நாம உலகத்துக்கு என்ன தேவை ஆழமா பார்த்து அது எப்படி உருவாக்க முடியும், நம்மனால நமக்கு திறமை இருக்குதா, நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உருவாக்க முடியும்னா நம்ம திறமைக்கு அனுசாரமாக வளரும். கண்டிப்பாக, வெரி நைஸ். உங்கள் வேலைன்றது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தால் இந்த மனிதன் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் தானே? கரெக்ட். நல்லா பார்த்துக்கிறதுனா சும்மா சாப்பிட்றது ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அது மட்டும் இல்லை, இவன் எப்படி வளர முடியும், இவன் வளர்ந்தால் தானே இவன் செய்கிற செயல் வளர முடியும். கரெக்ட். இவனுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணிருக்கீங்க, இவனுடைய வளர்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா உங்க தொழில் பத்தி நீங்க கவனிக்க தேவையில்லை, நீங்க செய்யற செயல் எல்லாமே தானாவே வளரும், யாரும் தடுக்க முடியாது.